ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து நம்ம கிரேட் சிக்ஸில் இருக்கிற அழகு ஆறாம் ஆறு ஒலியும் கேட்டலுங்கிற படத்தை பற்றி பார்ப்போம். சரியானே, இதில் முதலாவது வந்துட்டு ஒலியும் கேட்டல், புலங்களும் புலனங்கங்களும். சரியானே, ஒலியும் கேட்டல் அதாவது சத்தமும் கேட்குறது. சரியானே பார்ப்போம். இங்கே நம்மளோட புலன்கள் அதாவது மனித உறுப்பு விலங்குகள் இருக்கிற புலன்களும் அதில் இருக்கிற புலனங்கங்கள் இருக்கிற ஒரு தொழில். சரியானே, உதாரணமாக நம்ம வந்து கண்ணை பார்ப்போம். கண் என்ன செய்யுது? வேலை புலனங்கம் பார்த்த, காது கேட்டல், மூக்கு மனம் சுவை இப்படி மனம். சரியான, நாக்கு வந்துட்டு சுவை சுவைக்கிறது. சரியான, தோல் வந்துட்டு சூடு குளிர் உணர்ச்சி தொடுகை இப்படி நிறைய வகையான புலனங்கங்களை காட்டும். சரியான, இப்படி அவங்களோட தொழில். இப்போ நம்ம பார்ப்போம் வந்துட்டு ஒலி ஒன்று கேட்பதற்கான நிபந்தனைகள் மூன்று. சரியான, ஒரு சத்தம் உண்டு அங்கே கேட்கணும், கேட்குறதுக்கு கேட்ட சத்தம் இங்கே வரணும், இங்கே வர்றதுக்கு ஒரு ஊடகம் தேவை, அதை வாங்குறதுக்கு நமக்கு காது தேவை. சரியானே, ஒலி முதல் ஊடகம். சரியானே, ஒலியை வாங்குறாள். சரியானே, ஒலியை எழுப்புறாள். ஒலி முதல் சரியானே அந்த வந்து இங்கே சேர்றது வந்து இடத்துல காற்றுல காற்றுல வருது, அதாவது ஒலியை வாங்கி அதாவது நாங்கள் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு. சரியா, இப்போ பாடசாலையில் இருக்கிற ஒரு மணி வந்து ஒலிக்கு வச்சுக்கோங்க, பாடசாலையில் இருக்கிற மணி, அதுதான் மணி ஒரு ஒலி முதல். சரியானே, எங்கேருந்து வருது? தூ எங்கேயோ இருக்கிற நமக்கு அங்கேயோ அடிக்கிற விலங்குகள் நமக்கெல்லாம் விளங்குது. எங்கேருந்து வருது? காற்றின் மூலமாக, அதாவது வலி. ஆஹா, வலி. சரியானே, வந்து எங்கே அடையுது? நம்மளோட காதை வந்து அடையுது. இது வந்து ஒலி வாங்கி. சரியா, ஒலி கடத்தப்படும் மூன்று வழிகள் வகைப்படும். வலி மூணு வகைப்படும். சரியானே, ஒலி கடத்தப்படும் வலி மூன்று வகைப்படும். திண்மம், ரயில் வருவதை தண்டவாளத்து காதை வைத்து கேட்கலாம். சரியானே, ரயில் வருவது பாருங்க, ரயில் வரு வாரது தண்டவாளத்தில் தண்டவாளத்தில் நம்ம காதை வச்சோம்னு சொன்னால் அழகாக விளங்கு. சரியானே, ரெண்டாவது வந்து தீப்பெட்டியை வைத்து செப்பு கம்பியால் பேசுதல். சரியானே, தீப்பெட்டியை வச்சு செப்பு கம்பியால் வச்சு உடஞ்சினோம்னு சொன்னால் என்ன செய்யும்? மூன்றாவது நீரில் பேசுதல், அதாவது நீண்ட வாய். சரியானே, நீண்ட வாய் ஒரு ஒளி முதல், நீர் வந்து ஒரு ஊடகம், நீண்ட கால் வந்துட்டு ஒளிவாங்க. அடுத்த பாப்பம் வந்துட்டு இதான் ரபான் ஒரு வந்து ஒளி முதல், அலை வந்து ஒளி அலை வந்துட்டு காட்டினோட வருது வந்து நம்மளோட செதிச்சோனை வந்து அறையுது. சரியானே, ஒளிவாங்க. மேலதிக அறிவுக்காக காதினுள்ளே பிற பொருட்களை செலுத்துதல், வேறு பொருட்கள் காதை குடைதல் போன்ற செயற்பாடுகளால் காதுகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். சரியானே, காது பாதிப்படைந்தால் கேட்டல் பலகீனம் அடையும். காதுக்கு குடும்பிய ஓட்டுறது பரவாயில்லை, ஆனால் உரமாக ஓட்டி விட்டோம்னா காது குறைஞ்சிடும். சரியானே, மென் சவ்வு வந்துவிடும், சவ்வுன்றது அந்த சவ்வு வந்துட்டு டிஷ்யூ பேப்பரை விட சின்னது. அப்படியே நீங்கள் காதுக்கு குடும்பி ஓட்டக்குள்ள கடுமாக ஓட்டுங்க. சரியானே, நோட் என்னன்னு ஒலி கடத்தப்படும் ஊடகங்கள் மூன்று வகைப்படும். திண்மம், திரவம், வாயு. சரியானே, திண்மத்துக்குள்ளால ஒரு வகையாகவும் திரவத்துக்குள்ளால ஒரு வகையாகவும் வாயுக்குள்ளால வைக்கிற ஒரு வகையாகவும் ஒலி வந்துட்டு சத்தம் கடத்தப்படும். சரியா, அது நாம் இங்கே பற்றி பிரிவாக பார்ப்போம். சடப்பொருட்களில் ஊடாக மட்டுமே ஒலி கடத்தப்படும். வெற்றிடத்தில் ஊடாக ஒலி பயணிப்பதில்லை, ஒலி உண்டாது சுத்தம். சரியானே, சடப்பொருட்கள் அதிர்வதனாலேயே ஒலி உருவாகும். சடப்பொருட்கள் அதிர்வதனால தான் ஒலி உண்டாகுதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏன் ஒரு மேசை ஒன்றைக்கு மேசையை நம்ம தட்டுறோம், என்ன செய்யுது? அதிருது. அதிர்ந்தால் என்ன செய்யும்? ஒரு சத்தம் வந்து உருவாகும், அப்போ ஒலி. மேகங்கள் ஒன்றை ஒன்று மோதுவதனாலேயே உண்டாகும் அதிர்வு ஒலி தான் முழக்கம். டுடும் அடிக்குங்க, வலி ஊடகத்தின் ஊடாக கடத்தப்பட்டு எமது காதை வந்து அடைகிறது. சரியா, இப்படி நம்ம ஒலியை உண்டாகிறத பற்றி பார்க்கலாம். வினாக்கள், உங்களது சூழலில் கேட்கக்கூடிய விலங்கு பறவைகளின் ஒலிகள் ஐந்து வேறு ஒலிகள் ஐந்தும் தருகிறேன் அடிக்கலாம். இப்போ பறவைகளுடைய இந்த குயில் கூகுதல், காகம் கரையுதல், மயில் அகவுதல், ஆண்டு அலறும், புறா குறுகுறுக்கும். ஏதேனும் விலங்குகளோடு யானை குயிலும், சிங்கம் சர்ச்சிக்கும், மாடு கட்டும், நாய் குறைக்கும், அணுக்கீச்சும். இதனும் இப்படி விலங்குகள் ஒலிகளை பார்க்கலாம். வியாபாரிகள வேறு ஒலிகள் என்ன நினைக்கும்? விலங்குகளின் பறவைகளின் தவிர வியாபாரிகளின் கூக்குதல், வாகன இறைச்சல், அதான் ஒலித்தல், இயந்திரங்களின் ஒலி, சங்கீத ஒலி, இப்படி வேறு வகையான ஒலிகளும் கேட்கலாம் நம்முடைய சூழல். சரியானே, இப்படி நீங்கள் மூன்று வகையான ஒலிகளை நீங்கள் கேட்க முடியும். ஒலியை கேட்டல், ஒலி முதல்கள் அதிர்வதனாலேயே ஒலி உண்டாகிறது. சரியானே, ஒலி அதைகள் ஒலி முதல்கள் அதிர்வதனாலேயே ஒலி உண்டாகிறது. அதிர்வை நிறுத்தும் போது ஒலியை நின்று விடுகின்றது.
அதிர்வை நிறுத்தும் போது ஒளியை நின்று விடுகின்றது. உதாரணத்துக்கு ஈருள்ளி மணியை ஒலிக்க செய்யும் போது கேட்கும் ஒலி அதை பிடித்து அதிர்த்து நிறுத்தும் போது கேட்பதில்லை. ஈருள்ளி மணியை ஒலிக்க செய்யும் போது கேட்கும் ஒலி அதை பிடித்து அதிர்வை நிறுத்தும் போது கேட்பதில்லை. சரியான வினா, உங்களது சூழலில் ஒலியை உருவாக்கும் செயல்முறைகள் அஞ்சுது. சரியான கையை தட்டினால் பெருமாள், சைகளில் மணியை ஒலித்தல், பென்சிலால் மேசை மீது தட்டுதல், கடதாசியை கைகளால் கசக்குதல், பலி நிரப்பிய வலுவனை உடைத்தல், இப்படி நிறைய பார்க்கலாம். இயற்கை ஒளியும் செயற்கை ஒளியும். இயற்கை ஒளி என்பது எமது சூழலில் இயற்கையாக உருவாகின்ற ஒளிகள் இயற்கை ஒளிகளாக படும். சரியான காற்றினால நீர்வீழ்ச்சியின் ஒளி, பறவைகளின் ஒளி, விலங்குகளின் ஒளி, இடியோசை ஒளி, இப்படி ஐந்து வகையான இயற்கை ஒளியை நாங்கள் தந்திருக்கோம். பாருங்கள், செயற்கை ஒளியில் வந்து மனிதர்களால் உருவாக்கப்படும் பொருள் என்று பிறப்பிக்கப்படும் ஒளி முதல் செயற்கை ஒளி எனப்படும். பாடசாலை மணி, வாகன ஒளி, ஒலிபெருக்கியின் ஒளி, இசைக்கருவியின் ஒளி, விடியோசை ஒளி, இப்படி வகையான செயற்கை வகையான ஒளி ஒளிகளை நம்ம பயன்படுத்த முடியும், பார்க்க முடியும். சரியா, அடுத்து பார்க்க போகும் வந்துட்டு இயற்கை ஒளிகள் பார்த்தீங்களா, எல்லா வகையான இதுவும் கண்டிருக்கின்ற வகையில் இயற்கையான ஒளிகள் உண்டாகும் சில சந்தர்ப்பங்கள். பறவைகள் கூவுங்குது, சரியான நாய் குறைக்குது, நீர்வீழ்ச்சி, மர, கடல் அலை, சரியான குழந்தைகள் கண்ணி ஒன்று உருவாகி ஒன்று அதில் ஒரு சத்தம், மின் முழங்கு, இப்படியான இது. சரியா, செயற்கை ஒளிக்கான இது வந்து விமானம், சரியான போட், அடுத்து வந்துட்டு விண்ணுக்கு வேறு ஒரு கப்பல், விண்கப்பல், அடுத்து வந்துட்டு மோட்டார், சரியான ஒலிபெருக்கி, இப்படி செயற்கை ஒளிக்கு ஒரு உதாரணங்கள் நகர்ந்தடையும். சரி, அடுத்து பார்ப்போம் வந்துட்டு தொழிற்சாலை இயந்திரங்களின் ஒளி. அடுத்து வந்துட்டு இசையும் இசையும் சத்தமும், சவுண்ட், இசைன்றா மியூசிக். சரியான சந்தத்திற்கேற்ப இசைக்கப்படும் ஒளி இசை ஒளினப்படும். உதாரணமாக வயலின் இசை, புல்லாங்குழல் இசை, சங்கு இசை, பாடல் இசை. அடுத்து வந்துட்டு பார்ப்போம் சத்தம், நாய்ஸ். சந்தத்திற்கு இசைக்கப்படாத ஒளி சத்தம் எனப்படும். சரியான வாகன ஒளி, இயந்திர ஒளி, வியாபாரிகளின் ஒளி. சரி, நாம் வந்துட்டு அடுத்தா பார்க்க போகிறோம் என்னென்னு, சத்தம் வந்துட்டு உருவாக்கப்படுகின்ற சில சந்தர்ப்பங்களை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்துட்டு இரும்பு வெட்டுற, அது ஒரு சாதி சத்தம் ஒன்று கேட்கும். அடுத்து வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் ஒரு வகையான சத்தங்கள் கேட்கறது நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. அடுத்து வந்துட்டு தெருக்களில், தெருக்கூட்டங்களில் ஒரு வகையான சத்தம், வாகன சத்தம், மாக்கள் சத்தம், கடைகளில் சத்தம், இப்படின்ட்டு நிறைய சத்தங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியான நெஞ்சளவன் பேர் இருந்துட்டு ஒட்டுறாரு, அது ஒரு வகையான சத்தங்கள். இப்படி சத்தங்கள் உருவாக்கப்படும் சில சந்தர்ப்பங்களை நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன், பார்க்க முடியும். அடுத்து வந்துட்டு பார்க்க போகிறோம் ஒளியை பிறப்பிக்கின்ற நான் கருவிகள், அதாவது நரம்பு கருவிகளையும் நான் இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கேன், இதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு என்னென்னுச்சுன்னா சத்தம், சத்த நிறக்கருவிகள், சரி வலி, வலி நிறக்கருவிகள், காற்று கருவிகள். சரியானே இப்படியே நம்ம காற்று கருவிகளையும் இங்கே இதில் பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா இது வந்துட்டு சத்தத்தை பிறப்புகின்ற, அதாவது ஒலியை பிறப்புகின்ற தொற்கருவிகள், கொட்டற்கருவிகள். இதில் வந்துட்டு நம்ம தட்டினோம்னுச்சுன்னா சத்தம் வரும். சரியானே அடுத்து வந்துட்டு மேலதிக அறிவுக்காக செவி பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் அதிக ஒளியினால் செவிக்கு ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும். சில இடங்களில் இங்கே வந்துட்டு அங்கே போன அப்படின்னா கூன்னு சத்தம் வந்துட்டே இருக்கும். அந்த சத்தத்தை வந்துட்டு நம்மளோட காதில், அதாவது டெசிபல்னு சொல்லுவோம், சரியான மீடியம் கூடினது, டெசிபல் கூடின வந்துட்டு அந்த சத்தங்களை கேட்க கேட்க நம்மளோட காது வந்துட்டு வளம் நாளடைவில் வந்துட்டு பாதிக்கக்கூடும். இப்படி பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த செவி ஒளியினோ செவிக்கு பாதுகாப்புக்கு இதை நம்ம போடுவாங்க, காதுக்குள்ளே பஞ்சு வச்சுட்டு போவாங்க சிலாக்கள். சரியானே காதுக்கு உள்ளுக்கு இப்படி நம்ம இப்படி இந்த பஞ்சை வச்சுட்டு போகிறதால நம்மளோட அந்த வெளியிலிருந்து கேட்குற அந்த சத்தம், அதாவது டெசிபல் கூடின சத்தத்தை வந்துட்டு குறைவாக கேட்க முடியும். அடுத்து ஒன்று பார்க்க போகிறோம் பயிற்சி, பொருள் ஒன்றில் அதிர்வு நடைபெறுவதனால் ஒலி உருவாகிறது. ஒலியை உருவாக்கும் பொருட்கள், ஒலியை உருவாக்கும் பொருட்கள் ஒலி முதல் எனப்படும். செவி கேட்டலுக்கு உணர்திறன் மிக்க அங்கமாகும். சந்தத்திற்கேற்ப இசைக்கப்படும் ஒலி இசை ஒலி எனவும், சந்தத்திற்கு அமையாத ஒலி சத்தம் எனவும் அழைக்கப்படும். உரத்த ஒலியை கேட்பதன் மூலம் செவி பாதிப்படையலாம். ஏனையோருக்கு இடைஞ்சல் ஏற்படாதவாறு ஒலியை பயன்படுத்துவது எமது கடமையும் பொறுப்பும் ஆகும். சரியானே இப்படி சில கேள்விகள் வரும், நீங்கள் இடைவெளி நிரப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். செறிவொலி கூறுக, ஒலி காதை நோக்கி உட்செலுத்துவதற்கு செவிச்சோனை உதவி செய்கின்றது.
ஒலி காதை நோக்கி உட்செலுத்துவதற்கு செவிச்சோனை உதவுகின்றது. சரி, மேளத்திலும் வயலினிலும் ஒரே விதத்தில் ஒலி உருவாக்கப்படுகின்றது. பிள மேளத்தில் வேற சத்தம், வயலினில் வேற சத்தம். புல்லாங்குழலிலும் சங்கிலியும் சங்கு, புல்லாங்குழல் வேற சங்கு வேற, ஒரே விதத்தில் ஒலி உருவாக்கப்படுகின்றது. சரி, ஒரே விதத்தில் ஊ. பெரும்பாலும் சந்தத்திற்கேற்ப இசைக்கப்படும் செவிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சரி, உரத்த ஒலி ஏற்படும் இடங்களில் வேலை செய்வோர் ஒலி பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்த வேண்டும். சரி, அடுத்த பாப்பம் வந்துட்டு பொலிப்பு. புறச்சோழலில் பல்வேறு ஒலிகளை கேட்கலாம். செவி கேட்டலுக்குரிய அங்கமாகும். அதிர்வு ஏற்படுவதனால் ஒலி உருவாகின்றது. சந்தத்திற்கேற்ப இசைக்கப்படுகின்ற அல்லது பாடப்படும் ஒலி இன்னிசை என அழைக்கப்படுகிறது. சந்தத்திற்கு அமையாத ஒலி சத்தம் என அழைக்கப்படுகிறது. ஒலியை உருவாக்கும் முறையின் அடிப்படையில் இசைக்கருவிகள் பல வகைப்படுகின்றன. உரத்த ஒலி செவிக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஏனையோருக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தாத வகையில் ஒலியை பயன்படுத்துவது எமது கடமையும் பொறுப்புமாகும். அவை கலை சொற்களை பார்ப்போம். ஒலி சவுண்ட், கேட்டல் ஹியரிங், செவி இயர், அதிர்வு வைப்ரேஷன், இசை மியூசிக், சத்தம் நொய்ஸ், ஒலி முதல்கள் சோர்சஸ் ஆஃப் சவுண்ட்ஸ், இயற்கை ஒலி நேச்சுரல் சவுண்ட், செயற்கை ஒலி ஆர்டிஃபிஷியல் சவுண்ட், செவிக்காப்பு உபகரணம் இயர் ப்ரொடெக்டர், சூழல் என்வாயன்மெண்ட், உணர்திறனுள்ள அங்கம் சென்ஸ் ஆர்கன். இவ்வளோதான் அந்த பாடத்துடைய விரிவாக்கம். சரி, நீங்கள் இதுக்குள்ள ஒரு நோட்ஸ்களை நீங்கள் தயாரித்து படித்து கொள்ள முடியும். இவ்வளோதான் உங்களுக்கு உரிய நோட்ஸ். சரியான பெரிய மேலதிக விவரம் அடுத்த வகுப்பில் தான் நீங்கள் படிக்கலாம். அடுத்த வகுப்புனா கிரேட் 7. ஆகவே எண்டு.